நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கிட்டம்பட்டியை சேர்ந்த நபருக்கும் சங்கீதா வயது 19 என்ற இளம்பெண்ணுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிகளுக்கு 11 மாத கைக்குழந்தை ஒன்றும் உள்ளது. சங்கீதா மற்றும் அவரது கணவர் இருவருமே திருப்பூரில் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளனர். அதே போல பொன்னாகரத்தை அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த சின்ன பையன் வயது 20 என்பவரும் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். சங்கீதாவின் கணவரும் சின்ன பையனும் பக்கத்து ஊருக்காரர்கள் என்பதால் நட்புடன் பழகி வந்துள்ளனர். சின்ன பையன் அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சங்கீதாவிடம் நெருங்கி பழகியும் உள்ளார். நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது. கணவர் இல்லாத சமயத்தில் சின்ன பையனுடன் சங்கீதா தனிமையில் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். இந்த விவகாரம் அவரது கணவருக்கு தெரிந்ததால் சங்கீதாவை அழைத்து கண்டித்தும் உள்ளார். அதோடு சங்கீதாவை அழைத்து சென்று தாய் வீட்டிலும் விட்டுள்ளார். இந்நிலையில்தான் கடந்த மாதம் தனது 11 மாத குழந்தையை வீட்டிலேயே விட்டுவிட்டு தன்னுடைய காதலான சின்ன பையனுடன் சங்கீதா தலைமறைவானார். சம்பவம் குறித்து பொன்னாகரம் காவல் நிலையத்தில் சங்கீதாவின் கணவர் புகாரும் அளித்துள்ளார். ஓட்டம் பிடித்த காதல் ஜோடியை ஒரு வழியாக கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த காவல் நிலையத்திற்கும் அழைத்துள்ளனர். இதையடுத்து சங்கீதா மற்றும் சின்ன பையன் ஆகியோர் நேற்று விசாரணைக்கும் வந்துள்ளனர். அப்போது காவல் நிலைய நுழைவாயிலேயே வாசலிலேயே சங்கீதா மற்றும் சின்ன பையன் ஆகியோர் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை மீட்டு பொன்னாகரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு இருவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விஷம் குடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருவருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். கள்ளக்காதல் ஜோடி காவல்துறை விசாரணைக்கு பயந்து விஷம் குடித்து உயிரை விட்ட சம்பவம் தருமபுரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.